Hello students, welcome. Welcome to PSZ Chemistry channel for easy learning. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது P block elements 2ல question number 3 book back questionல complete the following reactions பார்க்க போறோம். ஏற்கனவே ரெண்டு வீடியோ பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் வீடியோல ஒரு 5 reactionsம் செகண்ட் வீடியோல ஒரு 5 reactionsம் பார்த்திருப்போம். இது அந்த complete the following reactions உடைய லாஸ்ட் பார்ட் வீடியோ. இதுல மொத்தம் மூணே மூணு ரியாக்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. இதை நம்ம ஒரு ஒரு ரியாக்ஷனா பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட்ல இருந்து போவோம். ஏன்னா இதுல இருந்து போகும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ எக்ஸி எஃப் டூ, எக்ஸி பிளஸ் எஃப் டூ இஸ் ஹீட்டட் இன் பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் அட் 200 atmospheric pressure and 400 degree Celsius. So, நமக்கு product இங்க என்ன form ஆகுனா xenon hexafluoride form ஆகும். இப்போ இதுல balance பண்ணும் XC, XC இப்போதைக்கு ஒன்னு ஒன்னு balance ஆயிருக்கு. இப்போ fluorine இங்க 2 இருக்கு, இங்க 6 இருக்கு. இப்போ எனக்கு இங்க 6 வேணும்னா நான் என்ன பண்ணணும், முன்னாடி 3 போகணும். இப்போ 3 2s are 6, அப்போ இங்கேயும் 6 balance ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த reaction. அடுத்தது XCOF4 XeOF4 plus SiO2 gives. இப்போ இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆக போகுது, XeO2F2 plus SiF4. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு XE1 பேலன்ஸ்டு ஃபார்மில் இருக்குது. அடுத்தது ஃப்ளூரினுக்கு வருவோம். இங்கே இந்த இடத்துல 4 இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது, 2 plus 4 6 இருக்குது. ஸோ இங்கே 4 இங்கே 6. அப்போ எனக்கு வந்து பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக எப்போ வரும், இந்த பக்கம் நான் என்ன போட்டால் இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகுன்றத செக் பண்ணுவோம். இங்கே நம்ம 1 போட்டு, இங்கே இடத்துல ஏற்கனவே 1 தான் இருக்குது, ஸோ பேலன்ஸ் ஆகல. இப்போ இங்கே 2 போட்டு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம 2 போட்டோம்னா இது எவ்வளோ வரும், ஃப்ளூரின் 4 2s are 8. ஸோ இந்த இடத்துல 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு 2 போட்டோம்னா என்னாகும், 2 2s are 4. ஃப்ளூரின் இந்த பக்கம் 2 2s are 4 ப்ளஸ் 4 8. ஸோ ஃப்ளூரின் 8 8 பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மீதி எல்லாம் பேலன்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். இப்போ XE2 XE2 பேலன்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது SI1 SI1 பேலன்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது ஆக்சிஜனுக்கு வருவோம். இந்த இடத்துல 2, இங்கே 2, இங்கே ஒரு 2. ஸோ 2 plus 2 4. இங்கே வரும்போது 2 into 2 4 பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல 2 போட்டோம்னா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் ஆகுது. ஸோ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் இது. அடுத்ததுக்கு வரும் XeO6 4- ப்ளஸ் Mn+2 ப்ளஸ் H+. இதுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு MnO4- ப்ளஸ் XeO3 ப்ளஸ் H2O. ஸோ இது வந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பார்த்து தான் பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். எக்ஸாமில் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்தது அப்படின்னா நீங்கள் ரெண்டு நம்பர் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று இங்கே 5, இன்னொன்று இந்த இடத்துல 2. இந்த ரெண்டு நம்பர் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா மீதி இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிடலாம். ஸோ 5 2 போட்டாச்சு. இப்போது இந்த இடத்துல ஜெனானுக்கு 5 இருக்குது, 5 XE. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடணும், 5 XE போட்டோன்னா ஜெனான் வந்து பேலன்ஸ் ஆயிடுது. அதேமாதிரி இப்போ எம்என்னுக்கு இங்கே வருவோம். எம்என்னுக்கு இந்த இடத்துல நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம், 2 போட்டிருக்கோம். அப்போ இங்கேயும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன போடணும், 2. ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் மட்டும்தான் பேலன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இங்கே ஹைட்ரஜன் பார்த்தோன்னா 1 தான் இருக்குது, இந்த இடத்துல வந்து 2 தான் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி ஆக்சிஜனுக்கு போடணும். ஆக்சிஜனுக்கு இங்கே பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஆக்சிஜன் பார்த்தோன்னா 5 6 are 30. ஸோ 6 5s are 30. இந்த பக்கம் 30 ஆக்சிஜன் இருக்குது. இப்போ இங்கே வருவோம். இந்த இடத்துல எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குதுன்னு பார்ப்போம். ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு 4 2s are 8 ப்ளஸ் 5 3s are 15. அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குது, 15 ப்ளஸ் 8 வந்து 23. இன்னும் எனக்கு எவ்வளோ வேணும், 30க்கு 7 வேணும். ஸோ 7 ஆட் பண்ணோன்னா இந்த பக்கத்துக்கு பேலன்ஸ் ஆகிடும். அப்போ 7 நம்ம எங்கே ஆட் பண்ணணும், இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பக்கம் 7 ஆட் பண்ணும்பொழுது ரெண்டு பக்கமும் ஆக்சிஜன் எவ்வளோ வரும், 30 வந்துடும். இப்போ நம்ம ஹைட்ரஜனுக்கு வருவோம். ஹைட்ரஜன் இப்போ இந்த சைடு எவ்வளோ இருக்குது, 7 2s are 14.
இந்த இடத்துல 1 தான் இருக்கு சோ இந்த என்ன போடணும் 14 போட்டோனா ஹைட்ரஜனும் பேலன்ஸ் ஆகும் சோ இந்த ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படினா இந்த ரெண்டு நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க 52 இந்த 52 நீங்க போட்டுட்டீங்கனா அடுத்து மீதி இருக்குறதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிடலாம் இல்லனா ஒவ்வொண்ணா நீங்க போட்டு பாக்கும்போது ரொம்ப டைம் வந்து கன்சூம் ஆகும் சோ இதோட இந்த क्वेश्चन நம்பர் 23 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த வீடியோல இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு வீடியோஸ்க்கான லிங்க் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்க அந்த வீடியோஸ பார்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன்ஸ கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू